நெய்காரப்பட்டியில் மஸ்ஜிதுன் நூர் ஜிம்மா பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் இறையருள் இளைஞர்கள் பொதுநல அறக்கட்டளை வான்பிறை இஸ்லாமிய நல்வழி சங்கம் சார்பில் கேரள வயநாடு வெள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நெய்காரப்பட்டியில் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பழனி நகர் பகுதியில் மற்றும் மக்கள் மஸ்ஜிதுன் நூர் ஜும்மா பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் இறையருள் இளைஞர்கள் பொதுநல அறக்கட்டளை வான்பிறை இஸ்லாமிய நல்வழி சங்கம் சார்பில் முதல்கட்டமாக கோவையில் இருந்து 500,000 மதிப்பிலான வெள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த 29ஆம் தேதி கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது. நள்ளிரவு வேளையில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டதின் காரணமாக பல 100 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மண்ணில் புதைந்து போயினர். தொடர் கனமழை காரணங்களால் மீட்பு பணியில் இன்னும் முடிவுக்கு வராத சூழல் நிலவுகிறது. இன்று 7வது நாளாக எட்டிய நிலையில் மீட்பு பணியில் இதுவரை உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 300க்கும் மேற்பட்டவர்களாக உள்ளது. அதேபோல் மண் சரிவால் வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்ட பலரையும் மீட்டு பல்வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று பழனி நகர் பகுதியில் மக்கள் மஸ்ஜிதுன் நூர் ஜும்மா பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் இறையருள் இளைஞர்கள் பொதுநல அறக்கட்டளை வான்பிறை இஸ்லாமிய நல்வழி சங்கம் சார்பாக அத்தியாவசிய பொருட்களான உடைகள் காலணிகள் போர்வை தலைகாணி பிஸ்கட் தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட 500,000 மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்களை வயநாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பழனியிலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிக் அலி.